அன்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அரிய தகவல் என்ன அப்படின்னா, மாய சாத்தன் என்று சொல்லக்கூடிய கருங்குட்டி பகவானுடைய வாக்கு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அதாவது இந்த கருங்குட்டி பகவானுடைய மந்திரம் வந்து அனைத்து விதமான பலன்களையுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு கற்பக விருட்சமாகவும் ஒரு அரிய பொக்கிஷமாகவுமே என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து பார்க்குறேன். இந்த கருங்குட்டி பகவானுடைய வாக்கு மந்திரத்தை தொடர்ந்து நாம் பிரயோகம் பண்ணுவதால் என்ன பலன்கள் நமக்கு கைகூடும் அப்படின்னா, இந்த கருங்குட்டி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் நம்ம கூடவே இருப்பதை நம்மால் உணர முடியும். அதாவது நம்மளுடைய எதிரிக்கு எதிரியாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து கருங்குட்டி பகவான முழுமையான பக்தியோடு வணங்கி வருபவர்களுக்கு அவங்க மனசில் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, என்ன விஷயங்கள் அவங்க நினச்சாலும் சரி, அதை அப்படியே நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம போய் வேண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மனசில் நினச்சாலே போதும், அந்த காரியம் கூடிய சீக்கிரமே நடக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, நாம் கொடுக்குற வாக்கு அப்படியே நடக்கும். ஏன்னா அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அனுபவத்திலே நான் சொல்கிறேன், நம்ம கருங்குட்டி பகவான் வந்து நாம் நம்மளை வந்து அந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, நாம் கொடுக்குற வாக்கு கருங்குட்டி பகவான் கொடுக்குற வாக்குக்கு சமம், சரிங்களா? அதனால் நம்ம சொல்கிற எந்த ஒரு வாக்குமே அப்படியே துல்லியமாக பலிக்கும். அதுபோல் பலன்கள்லாம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தெய்வத்துக்கிட்ட மற்ற தெய்வத்தில் இல்லாத விட ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வாக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும். அதை வந்து ஏமாற்றக்கூடாது. இந்த தெய்வத்திட்ட பொறுத்தவரை ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும், ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஆபத்தோ பின்விளைவோ லேசாக அறிகுறிகளை காட்டும். அப்போவே நம்ம அந்த காரியத்தை பண்ணிடணும், சரிங்களா? அந்த ஒரு விஷயம் இந்த தெய்வத்திட்ட உண்டு. அதுவும் அனுபவத்திலே சொல்கிறேன், ஒரு விஷயம் நான் வந்து இந்த நாள் இத்தந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த நாள் அந்த பூஜை நீங்கள் பண்ணி ஆகணும். அதை விடுத்துட்டு அப்படி பண்ணாமல் பூஜை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறு சிறு அடிகள் ஏதாவது ஒரு விஷயங்களை அறிகுறிகளாக காட்டிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த, அதாவது மகாசக்தி வாய்ந்த கருங்குட்டி பகவானுடைய வாக்கு மந்திரம் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மந்திரம். மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதே ஐம் கிரீம் கருங்குட்டி மாய தேவாய ரீம் ரீம் பய நமசி சிவாய ஓம். இதுதான் வந்து கருங்குட்டி பகவானுடைய வாக்கு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருவதால், ஒரு கருங்குட்டி பகவானுடைய ஃபோட்டோ வச்சு, விஷ்ணுமயாவோட ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம், இல்லை சிலை வைத்து வழிபாடு பண்ணலாம், வீட்டிலையே வழிபாடு பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து மாந்திரிக பூஜை இல்லாதனால வீட்டிலேயே நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம், சரிங்களா? நல்ல ஒரு விஷயத்தை கேளுங்க, உங்களுடைய எதிரிக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர், உங்களுடைய நண்பனுக்கு நண்பனாக இருக்கக்கூடியவர், தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், சரிங்களா? இந்த தெய்வத்தை நீ வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த தெய்வத்தோடைய அருளால் வாக்கு கொடுக்க முடியும், அதாவது அருள் வாக்கு கொடுக்க முடியும். இதை உங்களால் மட்டுமே உணர முடியும், அடுத்தவங்களால் உணர முடியாது, சரிங்களா? உங்களால் மட்டுமே வாக்கு கொடுக்க முடியும், அதை சொல்கிறதையும் உங்களால் மட்டுமே உணர முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த நேரமும் உங்களை துணை இருக்கும், உங்களுக்கு துணை இருக்கும், உங்களை கைவிடாது, எந்த ஒரு நேரமும் துணை இருக்கும், சத்துரு வந்தாலும் தள்ளி வைக்கும், சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம். அதே போல் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அது கூடிய சீக்கிரமே நடக்கும். அந்த வல்லமையும் இந்த தெய்வத்தோட அருளால் நடக்கும், சரிங்களா? அருள்வாக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும். அதே போல் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இது போன்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வழிபாடு வந்து யார் வேண்டுமானாலும் பண்ணலாம், சரிங்களா? ஆண் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் இந்த கருங்குட்டி பகவானுடைய வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு கருங்குட்டி பகவானுடைய ஃபோட்டோ கிடைக்கல அப்படின்னா, விஷ்ணுமயாவோட ஃபோட்டோ வச்சே வழிபாடு பண்ணலாம். இது ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? உருவங்கள் ஒன்று, தோற்றங்கள் வேறு அப்படின்னு, அதாவது உருவங்கள் ஒன்று தான், அது வந்து பல வடிவங்களில் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் விஷ்ணுமயாவோட ஃபோட்டோவோ எந்த குட்டிசாத்தானோடைய பகவானுடைய ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம், சரிங்களா? இந்த
வீடியோ பதிவு உங்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சித்த மூலிகைகளை பற்றியும் அழகு குறிப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண்மணி வந்து இது போல் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்களோட சேனலில் வந்து நீங்கள் போய் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மூலிகைகள் பற்றின விஷயங்களை அவங்க தெரிஞ்சவங்க தான். அவங்ககிட்ட அவங்களோட வீடியோவில் போய் ஆதரவு கொடுங்க, அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.